நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் தேர்தல் பத்திரங்கள் குறித்தான விவரங்களை வந்து எஸ்பிஐ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயும் போட்டிருக்கிறாங்க. எனவே அந்த விவகாரங்கள் தொடர்பாக தற்போது இந்தியா முழுவதும் வந்து பேசுபொருள் உருவாகி இருக்கிறது. அதில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு தொகை வந்து கொடுத்துருக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தரவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 2-3 வாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கிக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இடையிலான இந்த வாத பிரதிவாதங்கள் ரொம்ப கூர்மையாக நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு காலக்கெடுவையும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த காலக்கெடுவுக்குள்ளே இந்த விவரங்களை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ்பிஐ வங்கி. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான காலங்கள் வேணும், ஜூன் மாதம் வரைக்கும் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 26 நாள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சர மாதிரியான கேள்விகளை வந்து எஸ்பிஐ வங்கி கேட்ட பிறகு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொகையை வந்து கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு தொகையை வந்து நிறுவனங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படின்னா, 10 பொதுவாக ABCDலேருந்து ஒரு 10 நிறுவனம் வந்து இவ்வளவு தொகையை கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பிஜேபி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதிமுக அப்படின்னு இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு இந்த நிறுவனம் இந்த தொகையை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான தரவுகளை அவங்க வெளிப்படையாக கொடுக்கல. அதாவது ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் வந்து ஒரு எண் இருக்கும், பத்திர எண்ணு ஒன்று இருக்கும். அந்த பத்திர எண்ணையும் இந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டதற்குன்னு ஒரு எண் இருக்கும். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த நிறுவனம் இந்த கட்சிக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல முடியும். எனவே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் பத்திர எண்களை முதல்ல அப்லோட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு திருப்பியும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து வேண்டுமென்றே எஸ்பிஐ வந்து இதை காலதாமதப்படுத்தணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் குறைந்தபட்சம் இதையாவது வெளியிட்டிருக்காங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல்லையே 100%, 50% நிகராக பாஜக தான் அதிகமான தொகையை பெற்றிருக்கிறாங்க. இந்த பக்கம் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு தொகையை கொடுத்துருக்குறாங்க, அதில் யார் ரொம்ப ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, யார் ரொம்ப லோவஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்ற வரைக்கும் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது எஸ்பிஐ வங்கி. இதை பொருத்தி பார்க்கும்போதே ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியும், இவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் உறுதியாக இவங்க தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், திமுக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 அதிகமான கோடிகளை வாங்கியிருக்கிறாங்க. டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன், அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது, ஒரு யூகமாக வேணால் கணிக்க முடியும், அதை உறுதியாக சொல்ல முடியாது. இந்த நிறுவனம் கொடுத்துருக்கலாம், இவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த பத்திர எண்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கம்பெனி இந்த கட்சிக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை கூடிய விரைவில் சொல்லி ஆகணும்னு எஸ்பிஐக்கு தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்குமான தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஏப்ரல்லிருந்து 2024 பிப்ரவரி மாதம் 15 வரைக்குமான டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 22,217 தேர்தல் பத்திரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 22,030 தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டு விட்டது. எதால? கட்சிகளால் பணமாக்கப்பட்டு விட்டது. 187 தேர்தல் பத்திரங்கள் மட்டும் எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமருடைய தேசிய நிவாரண நிதி கணக்குக்கு வந்து போயிருக்குது. அதாவது 22,217 தேர்தல் பத்திரங்களில் 22,030 கட்சிகளால் பணமாக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 187 வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய தேசிய நிவாரண நிதிக்கு வந்து பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏப்ரல் 2019 பிப்ரவரி 2024 வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன சந்தேகம் எழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2018, ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் விவகாரங்கள் அப்படிங்கிறத 2018 ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மார்ச் மாதம் 2018 ஆண்டிலிருந்து
மார்ச் மாதம் 2019 வரைக்கும் டேட்டாவை நீங்கள் ஏன் கொடுக்கல? நீங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2019 ஆரம்பிக்கிறீங்க, பிப்ரவரி 15ஆம்தேதி 2024 வரைக்கும் சொல்கிறீங்க. அப்போ அந்த இடைப்பட்ட ஓராண்டு இருக்கு இல்லையா, 2018 மார்ச்லேருந்து 2019 மார்ச் வரைக்கும் ஏன் டேட்டாவை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எடுத்து பார்க்கின்ற பொழுது 2500 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 2500 கோடிக்கும் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை யார் கொடுத்தாங்க? அந்த ஓராண்டு இடைவெளியில் எந்த கட்சி அதிகமான தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த இடத்துல தான் பாஜக இன்னுமே அதிகமாக வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன், 95% அவங்க தான் வாங்கியிருப்பாங்க, அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். சரி, இப்போ நம்ம வந்து டாப் லிஸ்ட்டுகளை வந்து நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க நிதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வழக்கம் போல் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க. அவங்க வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளில் 6061 கோடி. இரண்டாவதாக ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியோட கட்சி, அவங்க 1610 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவதாக காங்கிரஸ் கட்சி 1422 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நான்காவதாக பாரதிய ராஷ்டிர சமிதி, யாருன்னா தெலுங்கானாவினுடைய சந்திரசேகர ராவ் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1215 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் பிஜு ஜனதா தளம் கட்சி, அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கட்சி, செம்மையான ஒரு பார்ட்டி, ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடியவர் தான் நவீன் பட்நாயக் அவர்கள்லாம் சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 776 கோடியை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் அவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 639 கோடி வாங்கியிருக்கிறாங்க, 639 crores. அவருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, அந்த கட்சி 337 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அப்புறமா முக்கியமான பேசு உலக கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து 65 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கோடிக்கு நிகராக வந்து வாங்கியிருக்கிறாங்க. சிவசேனா ஒரு 1 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இப்படியாக பல கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. டோட்டல் எவ்வளோங்கிறதையும் போட்டுட்டாங்க. அதில் 47.46% யாருக்கு போயிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போயிருக்கிறது. சரி, இப்போ என்னென்ன நிறுவனங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். அதில் யார் டாப் 5 இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட், அவங்க வந்து 1368 கோடி கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக கொடுக்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் வழியிலான பணத்தில் 11.25% மதிப்பிலான பணத்தை வந்து அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த நிறுவனம் 821 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நான் அடுத்து இருக்கிற சில கம்பெனிகளை சொல்லிடுறேன். மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெட் 410 கோடி, ஹால்தியா எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் 377 கோடி, வெதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம் இருக்கு இல்லையா தூத்துக்குடியில், அந்த ஸ்டெர்லைட்டோட அனில் அகர்வாலுடைய வேதாந்தா நிறுவனம் எவ்வளோ கோடி கொடுத்துருக்குறாங்கன்னா 376 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு எஸ்எல் மைனிங் அண்டு இண்டஸ் லிமிடெட் 225 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி 220 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நமக்கு நம்முடைய ஸ்டேட் லெவலில் இருக்கிற அல்லது தெரிஞ்ச சில பேர்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை கிரீன் வுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் 105 கோடி கொடுத்துருக்குறாங்க. இது யார் கொடுத்துருக்குறாங்கன்றது தெரியல. அப்புறம் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கம்பெனி வந்து பல தடவை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டேட்டாஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. தி ராம்கோ சிமெண்ட்ஸ் 54 கோடி கொடுத்துருக்குறாங்க. பாரதி ஏர்டெல் லிமிடெட் 183 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படியாக பல நிறுவனங்களை கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ காசு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் எஸ்பிஐ வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் லாண்ட்ரி மற்றும் நியூஸ் மினிட் செய்தித்தளங்கள் இணைந்து ஒரு முக்கியமான நியூஸை பிரேக் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அமலாக்கத்துறை, ஐடி, அதன் பிறகு சிபிஐ போன்ற அமைப்புகளை வைத்து நிறுவனங்களை வந்து இந்த இவ்வளவு நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் சரியாக டேக்ஸ் கட்டலை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்கள்ட்டையும் வந்து அவங்க போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே செக் பண்ணி இருந்த நிறுவனங்கள் சில காலங்கள் கழித்து இந்த கட்சிகளுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரல் பாண்டு வழியா அப்படின்னு
கண்டுபிடிச்சி பேசியிருந்தாங்க. இப்போ அது வந்து உறுதியாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கான உதாரணங்களையும் தரவுகளோட சொல்ல முடியும். இப்போ ரைடு அண்ட் எலக்ட்ரல் பாண்டுன்னு நம்ம பார்ப்போமே, இப்போ ரைடு எங்கே போயிருக்கிறாங்க, எப்போ போயிருக்கிறாங்க, அந்த நிறுவனம் எவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். இப்போது ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட், இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி கிங் என்று அழைக்கப்படக்கூடிய திரு லாட்ரி மார்ட்டின் அவருடைய நிறுவனம்னு சொல்லப்படுகிறது. எல்லோரும் அறியப்படக்கூடிய ஒரு பேர், அவர் பேரை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஏப்ரல் மாதம் 2022 அவங்களுடைய கம்பெனியோட 409.92 crore மதிப்பிலான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கிறாங்க. எப்போ? ஏப்ரல் 2 குறிச்சுக்கிறங்க. அதே போல் அவங்க எப்போ தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் 7 2022. 2 ரைடு அனுப்புகிறாங்க, சொத்துக்களை முடக்கிறாங்க. 7 அந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறது. அதிகமான நிதியை கொடுத்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது லாட்ரி மார்ட்டின் நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் தான் சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, அரோபிண்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஏப்ரல் மாதம் 11 2022 அதனுடைய நிர்வாக இயக்குநரை அமலாக்கத்துறை கைது பண்ணுறாங்க. அந்த கம்பெனியே எப்போ எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்கன்னா ஏப்ரல் மாதம் 15 2022 வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலம் தாங்க, ஒரு இடி அனுப்புகிறாங்க, ஒரு சிபிஐ அனுப்புகிறாங்க, ஒரு வாரத்தில் அவங்க எலக்ட்ரல் பாண்டை வாங்கி பாஜக கொடுத்துட்றாங்க. இப்படியாக நிறுவனங்களை மிரட்டி நிறுவனங்களிடம் பணம் பறிப்பதற்கான இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒயிட் காலர் கட்ட பஞ்சாயத்தாக மாற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த பாஜக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தற்போது அதிகமாக எழுந்திருக்கிறது. அது எப்படின்னா, அந்த ஊழலையும் லஞ்சத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், அதை எதிர்ப்பதற்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றுவது, இந்த அமைப்புகளை கொண்டு நிறுவனங்களை மிரட்டி அந்த நிறுவனங்கள் மூலமாக எலக்ட்ரல் பாண்டு வழியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவது, அந்த நிறுவனத்தை விட்டு விடுவது, அல்லது அந்த நிறுவனத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது, இப்படின்னு ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றி அதை ஊழற்ற ஆட்சி என்று பெயர் மாற்றம் செய்து பேசியும் நடந்தும் வருகிறது பாஜக அப்படிங்கிறது இந்த விவகாரத்திலிருந்து தெள்ளத்தெளிவாக நமக்கு புரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆப்கோ இன்ஃப்ராடெக் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனி தேர்தல் பத்திரத்தை வாங்கினால தெரியுமா, ஜனவரி 10 2022 இவங்க எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. இந்த நிறுவனத்துக்கு ஜனவரி 24 2022 வெர்சோவா பாந்த்ரா கடல் மேம்பாலம் அமைப்பதற்கு 9,000 crore மதிப்பிலான ஒப்பந்தத்தை மராட்டிய அரசிடமிருந்து இந்த ஆப்கோ இன்ஃப்ராடெக் பிரைவேட் நிறுவனம் பெறுகிறார்கள். இவர்கள் தேர்தல் பத்திரத்தை வாங்கி காசு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அப்படி காசு கொடுத்ததன் காரணமாக அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஆதரவாக இவருக்கு வேண்டியபடியாக ஒரு திட்டத்தை அதில் வர கான்ட்ராக்டை இவருக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல் நடந்திருக்கக்கூடிய பகல் கொள்ளை அப்படின்னு அம்பலமாகி இருக்குது. இதே போல் பாருங்கள், டோரண்ட் பவர்னு ஒரு கம்பெனிங்க, அந்த டோரண்ட் பவர் அப்படிங்கிற கம்பெனி ஜனவரி 10 2024 இந்த ஆண்டு தான் தேர்தல் பத்திரிக்கைலாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு மார்ச் 7 எப்போ, இப்போ மார்ச் 7 பிஎம் குசம் திட்டத்தின் கீழே சோலார் தகடுகள் அமைப்பதற்கான 1,540 crore மதிப்பிலான ஒப்பந்தத்தை மகாராஷ்டிரா அரசு அவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வாங்கப்பட்ட தேதி, அதன் பிறகு இந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கின அந்த நிறுவனங்கள் மீது இடி ஐடி சிபிஐ மூலமாக நடத்தப்பட்ட சோதனைகள் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமே நல்ல தொடர்பு இருக்குதே. ஒரு நிறுவனத்தை நோக்கி இடி போகிறாங்க, அந்த நிறுவனத்துக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க, அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஒரு டெண்டரை ஒதுக்குறாங்க அப்படின்போது இந்த புள்ளிகளை நினைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பாஜகவினுடைய இந்த விவரங்கள் அம்பலமாகி உள்ளது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதுதான் பாஜகவினுடைய செயல், பாஜக இப்படி தான் பண்ணும், பாஜகவினுடைய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகளை வங்கி கணக்குகளை முடக்கியிருப்பதை தவிர்த்துவிட்டு பாஜகவினுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும்,
பாஜகவினுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இப்படி தான் எல்லா நிறுவனங்களையும் மிரட்டி அதன் மூலமாக சட்டத்திற்கு புறம்பாக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழந்து இழக்கப்பட்டு கட்சிக்கான வருவாயை அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பான விசாரணைக்கு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். இந்த எல்லா விதமான விவரங்கள் வெளியில் வந்திருக்கிறதுலேருந்து நமக்கு தெரியக்கூடியது ரெண்டே விஷயந்தான். ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஐடி, இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகள் ஒரு நிறுவனத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் காசு கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது, நலனை பெறுவதற்கு, அதாவது எனக்கு இந்த டெண்டர் கிடைக்கணும், எனக்கு இந்த ஒப்பந்தம் கிடைக்கணும், எனக்கு இதிலேருந்து ஒரு காசு வரணும், நமக்கு இது ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனங்கள் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக காசு கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம் இந்தியா முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்களை பாராட்டியே ஆகணும். கம்யூனிஸ்ட் கட்சின்ற கட்சி மட்டும்தான் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இன்னைக்கு இவ்வளோ விவரங்கள் வெளிவந்திருக்குன்னா காரணம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த கட்சி இதில் ஒத்த பைசா கூட வாங்கலை. இதில் நம்ம பாஜக நிறைய வாங்கியிருக்கிறது. அதன் பிறகு நேர்மையின் உருவமாக, நேர்மையின் சிகரமாக எண்ணிக்கொண்டிருந்த பல பேர்களை காசு வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி கட்சி வாங்கியிருக்கிறது, நவீன் பட்நாயக்கின் கட்சி வாங்கியிருக்கிறது, ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி வாங்கியிருக்கிறது, தமிழ்நாட்டில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் காசு வாங்கியிருக்கிறாங்க, அதிமுக காசு வாங்கியிருக்கிறாங்க, 6.5 கோடி காசு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 6.5 கோடி எங்கே எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா, இந்த 2018 மார்ச் to 19 மார்ச் அந்த கணக்கு இன்னும் வெளிவராமல் இருக்கிறது. அதே போல் 2021 தான் திமுகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மேபி ஆட்சி வருவதற்கு முன்னாடி அதிமுக இந்த 6.5 கோடி 2 வருஷத்தில் வாங்கியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் திமுகவோ அதிமுகவோ ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தள்ளி இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இது போன்ற கட்சிகள் கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனங்களுக்காக இந்த ஒப்பந்தங்களை கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல, இது எப்படி வந்து மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடாக மாறும், இது எப்படி ஒரு அறம் உடைய செயலாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ இதுவும் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான மக்களுக்கு விரோதமான செயலாகத்தானே இருக்க முடியும். இதைத்தான் வந்து அறப்போர் இயக்கம், அதன் பிறகு பல இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக தேசிய அளவில் இந்த விவகாரங்களை கையில் எடுத்து அவர்களை முடக்கி அவர்கள் மூலமாக பணம் பெறுறாங்க. இங்கே மாநில அளவில் இவர்களால் யாரெல்லாம் வந்து தேவையை நிறைவேற்ற முடியுமோ அவங்கள்டிருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க தேவை நிறைவேற்றுறாங்க. எனவே இந்த இரண்டு விஷயங்களுமே யாராக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவகாரம் அப்படிங்கிறது பல பேருடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சிருக்குது. இது தேர்தல் எண்கள், அந்த யூனிக் நம்பர்ஸ், யூனிக் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பத்திர எண்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு காசை எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற விவகாரம் முதற்கொண்டு முழுமையாக வெளியில் வரும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய உண்மையான முகம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குங்க, அந்த கம்பெனி ஒரு ரோடு கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ரோடு கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு எலக்ட்ரல் பாண்டை போட்டு விடுங்க, 50 கோடி போட்டு விடுங்கப்பா, 50 கோடி அந்த பக்கம் போச்சா, அப்படியே இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு மேபி பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். நான் திமுகங்கிறது திமுக மட்டும் சொல்லலை, இதே போல் பல மாநில கட்சிகள் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாளர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் பத்திர எண்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா தான் இவருடைய உண்மையான விவரங்கள் என்ன அப்படிங்கிறது வெளிவரப்போகிறது, மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கெடுவாய்ப்பா இந்த விவகாரங்கள் சாதாரண அடித்தட்டு மக்களையும் கொண்டு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்த, தொடர்ந்து அரசியலையும் இந்த ஊடகங்களையும் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து புலப்பட வேண்டியது. ஊழலை எதிர்க்கிறோம், லஞ்சத்தை எதிர்க்கிறோம், நேர்மையற்ற செயல் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வந்து வெட்ட வெளிச்சமாக்கியிருக்குது, அம்பலப்படுத்தியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் வெளிவந்த பிறகு வரக்கூடிய சம்பவங்கள் என்ன, நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைவர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.